வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸைஸ் 9.6 ஃபஸ்ட்டில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இன்டகிரல் 0 to π/4 சைன் பவர் 6 × 2x dx கொடுத்துருக்காங்க. எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ஆன்சரை. ஸோ இதை வந்து நமக்கு ஐ 6 எடுத்துக்கணும். பவர் வந்து 6 இருக்குங்களா? அப்போ நம்ம என்னென்ன அஷ்யூம் பண்ணிக்கலாம்? ஐ 6 அஷ்யூம் பண்ணிக்கலாம் மகனே. ஸோ ஐ 6 இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to π/4 சைன் பவர் 6 × 2x dx. இப்போ இதுக்கு வந்து நம்ம அப்படியே ரிடக்ஷன் ஃபார்மில் அப்ளை பண்ண முடியாது. சப்ஸ்டியூஷன் போட்டு, ஏன்னா ரிடக்ஷன் ஃபார்மில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு லிமிட் வந்து 0 to π/2 இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இங்கே வரும் வெறும் எக்ஸ் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த ஃபார்மட்டில் இல்லாதனால ஃபஸ்ட்டு ரிடக்ஷன் ஃபார்மில் ஃபார்மட்டுக்கு நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன போடணும்னு பாருங்கள். போட் 2x = t போட்டுக்குங்க. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 2 × x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் dx, t டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் dt. நம்மளுக்கு இங்கே வந்து வெறும் dx மட்டும் தான் இருக்குது. அப்போ 2 ஆன்சைடு கொண்டு போயிருங்க. dx = 1/2 × dt ஆயிரும். இப்போ நம்ம லிமிட் சேஞ்ச் ஆகுமா? இப்போ என்ன ஆகும் பாருங்கள். இங்கே நம்ம t = 2x எடுத்துருக்கோம். அப்போ நமக்கான ஆன்சர் இது x, இது t. எக்ஸோட வேல்யூ 0 π/4 இருக்குது. எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா 0 π/4 போட்டிங்கன்னா 2 and 4 கேன்சல் ஆகி π/2 மாறிடும். அப்போ ஐ 6 நமக்கு என்னவா மாறுதுன்னு பாருங்கண்ணே. இன்டகல் 0 to π/2 சைன் பவர் 6 2x பதில் டி போடுவோம், அண்ட் dx பதில் 1/2 × dt போடுவோம். ஓகேவா? இப்போ இந்த 1/2 வெளியே எடுத்துடலாமா? ஸோ வெளியே எடுத்துறீங்கன்னா இன்டகல் 0 to π/2 I6 = 1/2 × (0 to π/2) சைன் பவர் 60 × dt மாறிடுதான். இப்போ நம்ம ரிடக்ஷன் ஃபார்முலா ஃபார்மட்டுக்கு வந்துருச்சு. ஸோ ரிடக்ஷன் ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். IN = (0 to π/2) சைன் பவர் nx dx இருந்து n வந்து இங்கே என்னது? ஈவன். அப்போ ஈவன் நம்பராக இருந்தால் ஃபஸ்ட் டம் என்ன வரும் நமக்கு? n-1/n இன்டு 2 ரெடியூஸ் பண்ணுவோம். n-3/(n-2) இப்படியே போகும். ஈவன் நம்ம இருந்துச்சுன்னா 1/2 × π/2 முடியும் நமக்கு தெரியும் இல்லையாக்கண. இப்போ நமக்கு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே என்னோடய வேல்யூ 6, இட் இஸ் அண்ட் ஈவன் நம்பர். அப்போ I6 = ஏற்கனவே கொஸ்டினில் ஒரு 1/2 இருக்குது. அந்த 1/2 இல்லாமல் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு என்னுக்கு 6 போட்டிங்கன்னா 6-1 வந்து 5 வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 ரெடியூஸ் பண்ணணும். 5 2 ரெடியூஸ் பண்ணுங்கள். 5-2 வந்து 3. 6 போச்சுன்னா 4. 3 போச்சுன்னா 1. 4 போச்சுன்னா 2. ஸோ 1/2 வந்துருச்சுன்னா ஃபைனலாக நம்ம 5/2 மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதில் வேறு ஏதாவது நம்ம கேன்சல் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இங்கே 3 and 6 கேன்சல் பண்ணலாம். இங்கே வந்து 2 times. வேறு ஏதாவது கேன்சல் ஆகிற மாதிரி இருந்தால் வேறு எதுவுமே கேன்சல் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ 5π த ஹோல் டிவைட் பை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, 4 4s are 16, 16 2s are 32, 32 × 2 = 64. ஸோ 5π/64. ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர்.